White morning is a blessing. To come y es un reservado. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இம்மையில் துக்கம் அடைந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? தேவன் அவர்களை தேற்றுவார். மூணு காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது இதனால் அவன் மனசில் சிந்திக்க போகிறான், இருதயத்தில் சீர்படுத்த போகிறான், அப்புறம் தேவன் அவர்களை தேற்ற போகிறான். முதல்ல பார்க்க போகிறது, உயிரோடு இருக்கிற எல்லாரும் இதை தன் மனதிலே சிந்திக்கணும். பிரசங்கி 7:2-3 பார்க்கலாம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஒரு விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அது அடுக்க கேளிக்கைகள் நடக்கிறது ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. ஃபன், லைட் ஹார்ட்டட், சீரியஸ்னஸ் கிடையாது. அது வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்க போன்றத பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இது ஒரு புத்தி இல்லாத, புத்தி கெட்ட, ஃபூலிஷ் ஆட்டிடியூட், மனப்பான்மை. இன்றைக்கி நல்லா இருந்தால் போதும், நல்லா சாப்பிடு, நல்லா குட்டி, நல்லா விருந்து பண்ணு, செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடையாது, தேவன் அவர்களை தேற்றவும் மாட்டார். விருந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறவன் வந்து செயற்கை மகிழ்ச்சியை கொண்டு வர்றவன். செயற்கை மகிழ்ச்சினா ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செயற்கை பூக்கள் போல். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ரியல் மாதிரியே வச்சுருப்பாங்க, அதில் ஒரு வாசனையும் வராது, தொட்டால் நல்லா தெரியும், பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். அப்படி நம்ம நினைக்கிறோம். விருந்து வீட்டுக்கு போயிட்டோம்னா சந்தோஷமாக இருந்தோம்னா, பாட்டி 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 அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம்னா ஃபன், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்யா. சந்தோஷம் அதுதான் நினைக்கிறோம். அது செயற்கை ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ், செயற்கை மகிழ்ச்சி. அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. இது என்ன செய்யும்? உங்களை கொண்டு போய் டிஸ்ட்ராக்ஷனில் விட்டுரும், அழிவில் கொண்டு விட போகுது. ஏன்னா நீங்கள் உண்மையான காரியத்தை பற்றி யோசிக்காமையே இருக்கீங்க. என்னத்தையும் யோசிக்கலை. முடிவு இருக்கு உனக்கு. முடிவிருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி என்ன நினச்சிருச்சு, என்ன செஞ்சுருக்க, அதான் அர்த்தம். எல்லா மனுஷனும் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கவன் இதை தன் மனதில் சிந்திப்பானா? எதுக்காக சிந்திக்கணும்? செத்து போனால் போயிட்டு போகிறோம் நினைக்கக்கூடாதாம. செத்த பிறகு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. நீ உயிரோடு இருக்கிற இந்த காலத்தில் என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும்னு வேதாமும் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ரொம்ப கிளியராக. அதனால தான் ஏசாமி சொல்கிறாரு, துக்கப்படுங்கடா இப்போவேன்றார். அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அது எப்படிங்க? அது அப்படித்தான். நீ சந்தோஷமாகவே இருக்கணும்னு சொல்லி பாட்டி பாட்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உன் இருதயம் சீர்படவே படாது, நீ சிந்திக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணியை போட்டுட்டு பாட்டிக்கு போயிட்டு வராங்க பாருங்க, அவங்க இருதயத்தை சிந்திக்க விட மாட்டாங்க, டல்லாக்கி விட்டுருணும். ஏன்னா பிரச்சனையாக அவங்க லைஃப்பில். அதனால் வாயா கட்டிங் போடுவோம், வாயா தண்ணி போடுவோம், சரக்கடிப்போம். முக துக்கத்தினால இருதயம் சீர்படும். அப்போ நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். பிரசங்கி 7:3 என்ன சொல்கிறது? சிரிப்பை விட சோகம் சிறந்ததுங்க. ஏனென்றால் நம் முகம் சோகம் அடையும் போது நமது இருதயம் நல்லதாகிறது. சோகங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சோகிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு அலட்சியப்படுத்துறது, போய் அது வரும் போகும் அப்படி தான் இருக்கும். தப்பு தப்பு தப்பு. ஏன்னா ஒரு நாள் வருது. என்ன நாள் அது? நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் இருக்குது. அதுக்கு இப்போவே துக்கம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் இருதய சீர்பற்றும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, தேவன் அவர்களை தேற்றுவார். தேவன் யாரை தேற்றுவார், யாரை ஆசீர்வதிப்பார்? இந்த வசனத்தின்படி துக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்கள், யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது, நல்ல வசனம் அது. 4:8-10 வரை பாருங்கள். தேவனை நெருங்கி வாருங்கள், தேவன் உங்களிடம் நெருங்கி வருவார். நீங்கள் நெருங்கி வந்தால் தான் அவர் வருவார். நீங்கள் பாவிகள், எனவே உங்கள் வாழ்விலிருந்து பாவத்தை அப்புறப்படுத்துங்கள். வேதம் ரொம்ப கிளியராக இருக்குதுலாம். பிரசங்கமாக கிளியராக இல்லைன்னு வேதம் கிளியராக இருக்குது. நீங்கள் தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முயல்கிறீர்கள்.
உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும், ஆண்டோட ஆசீர்வாதம் வேணும், ஆனால் உலகத்தையும் நான் நிஜாய் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், இப்படி யோசிக்காதீங்க என்றார். சோகமாயிருங்கள், வருத்தமாயிருங்கள், இப்படி இருக்குதே எங்கே போய் முடிய போதே என் கதைன்னு சொல்லி சோகப்படுங்கன்றார். அதாவது மனம் திரும்புங்கன்றார், ரிப்பென்ட் பண்ண சொல்கிறார். வருத்தமாயிருங்கள், ரியலைஸ் பண்ணி ஆண்டவரே அந்த பாவியை போல நான் அழுகணும் சாமி. பாவி பாவியை வந்து என்ன சொன்னால், என்ன பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும்னு சொன்னான். அதுதான் அவர் சொல்கிறார், சோகமாயிருங்கள், வருத்தமாக உங்கள் சிரிப்பை அழுகையாக மாற்றுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை சோகமாக மாற்றுங்கள். தேவனின் முன் பணிவோடு வணங்குங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த கில்ட் எடுத்து போட்டு உங்களை ஹெவன் ஸ்டேட்டஸ் கொண்டுருவார், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுவார். அவர் தேவன்கிட்ட வந்து கேட்டால் தான் நடக்கும். இயேசு சாமியோட ரத்தத்தை உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் பாவத்திலிருந்து முதல்ல திரும்பி வர்றதுக்கு ஆசைப்படணும், பரிசுத்தமாகிறதுக்கு ஆசைப்படணும். நான் பாவியாக இருக்க வேண்டாம், நான் நல்லவனாகணும், எனக்கு உதவி செய்ய மாட்டவரே, எனக்கு கிருபைன்னு கேட்டு அழுக ஆரம்பிச்சிங்கன்னா, வருத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திப்பீங்க முதல்ல, ஐயோ நான் தப்பாக போயிட்டுருக்கேன், இதை மாற்றணும். இருதயம் சீர்படும், இருதயம் சீர்படுச்சுன்னா தேவன் உங்களை தேற்றுவார். தேவன் தேற்றினா ஆசீர்வாதம் உங்களுக்கு, அதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தேவன் உங்களை தேற்றுவார். ஆனால் தேவன் யாரை தேற்றுவார்? அவரை நோக்கி நெருங்கி வருகிறவர்களை தான் தேற்றுவார். அப்போ நீங்கள் இன்னைக்கு அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா, நான் ஆண்டவர் வரணும், என் வாழ்க்கையை நான் கணக்கு கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்குறேன், ரொம்ப பாவங்களை செஞ்சவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, வாங்க அவர்கிட்ட, அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவர் அருமையாக உங்களை கட்டி பிடிச்சி அரவணைச்சு என்ன தேவையோ அதை செய்ய ஆரம்பிப்பார். ஒரே ஒன்று தான் செய்யணும், நீங்கள் வருத்தப்பட்டு அவர்கிட்ட வரணும், அழுது அவர்கிட்ட வரணும், என்னை மன்னியும் சாமின்னு கேளுங்க. அவங்களை எடுத்து அணைச்சி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு உங்களை தேற்றுவார், துக்கப்படுகிறவர்களை தேற்றுவார். அந்த ஆசீர்வாதமாக மாறி நீங்கள் மறித்த பின்னாலும் பரலோகத்துக்கு சேர்க்கறதுக்கு வழி பண்ணுவார். ஆகையினால நம்ம உயிரோடு இருக்கிற நாள்கள் மட்டும் நினச்சிடாதீங்க, சாவுக்கு பின்னால் ஒரு பெரிய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை உண்டு. தயவு செஞ்சு வாங்க இன்னைக்கு.